ஒரு கேள்வி சொன்னால் எழுத்து மூலம் வந்த கேள்வி அதாவது நாம் வந்து இலங்கை இப்போ இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை பிரதிபலிக்க அதாவது வெளிக்காட்ட முடியாத அல்லது வெளிக்காட்டினால் தொந்தரவுக்குள்ளாக கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம் இப்படியான சூழ்நிலையில் நாம் இங்கே வாழ்வது சிறந்ததா நாட்டுக்கு போவது சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க வழங்கிட்டா அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பொதுவாக நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இந்த கேள்வி வாரத்துக்கு இது மட்டும்தான் காரணமாகிக்கணும் வேறு விஷயங்கள் காரணமாகிக்கக்கூடாது கூடாது உதாரணமாக நமக்கு வந்து எப்படியாவது நாட்டுக்கு போய் வாழ்கிற மனநிலை தான் இருக்குதுன்னு வைங்களே நம்ம நாட்டுக்கு போகணும் அப்போடு இருக்கணும் சொந்தக்காரோடு தான் இருக்கணும் என்ற மனநிலை நம்மளுக்கு இருக்கும் அந்த டைமில் பார்த்து மார்க்க சப்ஜெக்ட் வந்து சரியாக நமக்கு வந்து அமைஞ்சிடும் அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இஸ்திகளாக இருக்கக்கூடாது நேரடியான கேள்வியே இதாக இருந்தால் அதாவது நம்ம நாட்டுக்கு போய் வாழ்வதன் ஊடாகத்தான் எங்களுக்கு மார்க்க விஷயங்களை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தி கொள்ள முடியும் என்பது தான் அந்த மனநிலையாக இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுதை நீங்கள் அவதானிக்கணும் என்றால் ஒருவர் தான் வாழுகின்ற சூழலை தனது மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு தோதுவாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் தீர்மானித்துக் கொள்ளணும் இதான் ஒரு முஸ்லீம் இரையன் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி நான் இருக்கக்கூடிய இடத்துல எனது பகிரங்கமான வணக்கங்களையும் எனது பகிரங்கமான அடையாளங்களையும் நான் தொந்தரவின்றி செய்ய முடிந்தால் அந்த இடத்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கும் அதாவது முழுமையான இஸ்லாமிய ஆட்சி உண்டு முழுமையான இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்துல எங்களால் வாழ முடியுமென்றால் அதுக்கு முதல் ப்ரிஃபர் பண்ணாங்க அதுதான் எங்களுக்கு முதல் இடம் விளங்கிட்டா எங்களுக்கு அது முடியலை அல்லது இன்றைக்குள்ளே பாஸ்போர்ட் விசா பிரச்சனை சட்டங்களால் அது ஒரு தடங்களாக நிற்கிது அப்படின்னு சொன்னால் இரண்டாவது கட்டம் எங்களால் டிஸ்டர்ப் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் அதான சொல்லிக்கண்டு அஞ்சு நேரம் தொழுது கொண்டு பிள்ளைகளை மார்க் அடையாளங்களோட வளர்த்துக்கொண்டு மார்க்க கல்வியை கொடுத்துக்கொண்டு ஒழுக்கமான சூழ்நிலையில் வாழுகின்ற அமைப்பில் நமக்கு ஒரு நிலை இருந்தால் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக பார்க்கணும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களே பார்த்தீங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த இடங்களையே சில இடங்கள் என்ன செய்து சில ஊர்கள் சில ஊர்களை விட மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நல்ல சூழலாக இருக்குது அங்கே வந்து நம்மளோட கம்யூனிட்டி நிறைய வாழ்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு போவதனால நமக்கு லாபத்தில் வருமானத்தில் குறைஞ்சாலும் கூட இன்கமில் குறைஞ்சாலும் கூட அந்த இடத்துக்கு போவதனூடாக நமக்கு மார்க்க விஷயங்களை நிறைய நடைமுறைப்படுத்துவதற்கான அதாவது ஒரு சூழ்நிலை இருக்குமான அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் மார்க்கையில் பார்க்கணும் இப்போ இப்போ ஜெர்மனில் இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் சொன்னால் அந்த இடத்துல மார்க்க சூழலை இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க பள்ளிகளை உருவாக்கிட்டாங்க மதர்சாக்கில் உருவாக்கிட்டாங்க அஞ்சு நேரம் வாய்ப்பு எல்லா விதமான இஸ்லாமிக் எண்ணெய்மேட்டு வந்திருக்குது அங்குள்ள மக்கள் அனுசரித்து போகிற அளவுக்கு பழகிட்டாங்கன்னு அந்த இடத்துக்கு மாற பார்க்கணும் இது உண்மை இப்படியே மாறுவதில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை மக்கள் இலங்கையுடைய சூழல் மாஷா அல்லான்னு சொல்லி நமது மார்க்கத்தை என்றளவு அதாவது ஒரு சொல்லப்போனால் ஒரு மேக்சிமம் லெவலில் நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான முழு உரிமை வழங்கப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டு முழு உரிமை அவங்க வள அவங்க வழங்கினாங்கன்னு சொல்ல வரலை நாங்கள் அந்த நாட்டுடைய குடிகள் நாம் நாட்டுடைய பழங்குடிகளில் ஒரு இனம் என்பதனால் சோனகரம் என்பதனால் அல்லாஹூத்தால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் அங்கேயே தந்திருக்கிறான் இதே போல் அதாவது நம்ம இந்தியாவுடைய சூழ்நிலை எடுத்துக்கொண்டால் கூட தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய பகுதிகள் இல்லாத விட தமிழ்நாட்டில் வந்து நம்ம மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் வாய்ப்புகளை அந்த முஸ்லீம்கள் உருவாக்கி கொண்டார்கள் கேரளா பார்த்தாலும் அப்படி தான் எனவே ஒரு பிரதேசத்திலேயே ஒரு நாட்டிலேயே கூட ஒவ்வொரு இடங்களில் ஒரு மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு மார்க்கத்தை எங்களுக்கு தோதுவாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த இடத்துக்கு நம்ம மாறிக்கொள்வது என்பது மார்க்கம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் ஒரு ஹிஜரத்தாக அமையும் அதாவது இஸ்லாத்துடைய வழக்கில் அது ஹிஜரத்தாக இல்லாது விட்டாலும் கூட மார்க்கத்துக்காக நாங்கள் போவது என்பது ஹிஜரத்துக்குரிய ஒரு கூடி அதில் என்ன செய்து இருக்குது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் கண்டு கொள்கிறோம் அதுதான் எங்களது கடமையாகவும் என்ன செய்யும் இருக்கும் இன்னும் யோசிச்சுக்கொள்ள வேண்டும் சில பொழுதுகளை நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் நம்மளுக்கு கிடச்சிடும் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எங்களோட பிள்ளைகளை நம்ம இஸ்லாத்தோடு வளர்த்துருவோம் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை இஸ்லாத்தோடு வளர்ப்பதற்கு சூழல் தோதுவாக இருக்குமா அல்லது நாளடைவில் நாலாவது சந்ததியோ அந்தாவது சந்ததியோ கெட்டுப்போவுக்கான சூழல் தான் அங்கே இருக்குமானால நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்திருக்கிது ஆனால் நாங்கள் வாழக்கூடிய நம்ம நாட்டில் அந்தந்த சூழல்கள் எல்லாம் அப்படி இல்லை எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் தீனுடைய சூழல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு குடியுரிமை அங்கே இருப்பதனால இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அவதானத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான்